ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
காசு கொடுத்து இவளுக்கு புள்ள பிறக்கல, இவளை டைவர்ஸ் பண்ணோன்னு இவ உடம்புக்குள்ள பேய் பூந்துருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை நம்ப வச்சு இவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொன்னாங்க மேடம். எனக்கு ஒன்னும் தெரியாது மேடம். முட்டு ஏண்டோ அவளுக்கு குழந்தை பிறக்காததுக்கு நீ காரணமா இல்ல பேய் காரணமா? அவ குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதியானவதான். டாக்டர் சர்டிபிகேட்டோட தான் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா. அதுக்கு தான் இந்த ஆக்ஷன். இனிமே ஆவி பேய்னு எவனாவது ஊரை ஏமாத்துனீங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். டேய் ஏமா, நீ ஏன் பேய் மாதிரி தானே இருக்க? குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இன்னொரு பேய் வேணுமா? விவாகரத்து பிரச்சனைக்காக ஒரு பெண்ணை பேய் பிடித்தது போல் நம்ப வைத்து ஏமாற்றிய ஃப்ராடு கும்பலை இன்ஸ்பெக்டர் யாழினி அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது செய்தார். ஸ்ரீ பிரேமநித்திய சங்கர் ஆனந்த சுவாமிஜி 2 மாத ஆன்மீக சுற்றுப்பயணமாக ஐரோப்பா கிளம்பினார். சார் யாழினி, இன்னைக்கு ஈவினிங் டிசி ஆஃபீஸ்ல 4 o'clock மீட்டிங் இருக்குமா? மறந்துடாதே. ஐ ரிமெம்பர் சார், ஐல் பி தேர். ஓகே. 5 மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ, ஓ ப்ரோக்ராம் என்னன்னு தெரியலையே. யாழினி, 5 மணிக்கு ஒரு ஃபேமிலி ஒன்னா பொண்ணு பார்க்க வர்றாங்களா, வர சொல்லட்டுமா? 4 o'clock டிசி மீட்டிங் இருக்கு, எப்படியோ 1 hour போகும். ஒன்னு சே, 5 மணிக்கு மேல ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடு. என்னது, ஸ்டேஷனுக்கு வர சொல்லணுமா? ஏய், உன்னை பொண்ணு பார்க்க வராங்கப்பா. இருக்கட்டும், அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல ஒளிஞ்சு நின்று வேவு பார்க்கறது, அவளுக்கே தெரியாம விசாரிக்கிறது, இதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வழக்கமா பண்ற வேலை தானே? அவங்க நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து பார்த்தா என்னவா? முடிஞ்சா இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, இல்லையா இன்னொரு நாள் பார்த்து. நீங்க 5 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 1/2 hour கூப்பிடுறேன். என்ன பாப்பா பண்றீங்க? என் ஃப்ரெண்ட் விச் கூட சாட் பண்ணிட்டு இருக்க. அப்படியா? பாத்தியா, 10 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள பாய் ஃப்ரெண்ட் கூட சாட் பண்றா. நீயும் இருக்கியே அண்ணி. பாப்பாக்கு ஒரு பாய் தான் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட் இல்ல. சின்ன பிள்ளை மனசுல விஷமத்தை விதைக்காதீங்க. அம்மா தாயே, நான் சண்டைக்கு வரல, திரும்பி நில்லு. ஊர்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போட்டோம். துப்பு துப்பு தோ தோ தோ. இந்த பொண்ண மட்டும் நம்ம மாப்பிளை கட்டி வச்சிட்டோம்னா போலீஸ் நம்ம கண்ட்ரோல் தான். பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், வாங்க வாங்க. வர சுகம் போல மாதிரி இருக்கு. என் ரேஞ்ச் என்னன்னு தெரியாம நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாங்களே. நீங்களா யாரு மேடம்? இவங்க உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாரு, காஃபி டீ பரவாயில்ல இருக்கட்டுமா. ஓகே, ஒரு 5 minutes வந்துடுறேன். போலீஸ் காரினாலும் நல்லா அடக்க ஒடுக்கமா இருக்கா, மரியாதை தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆமா ஆமா.
இருக்குங்க. வணக்கம். உட்காருங்க. நல்லா இருக்கால? ஏண்டா? பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லா இருக்கம். தம்பி எங்க காணோம்? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. மாமா எங்கடா? இங்க தானே இருந்தாரு. என்ன சொல்லி போக மாட்டான். என்ன கன்ஃபியூஷன்? தாய் மாமா தம் அடிக்கிறதுக்காக வெளியில போனாரு. எங்க போனாருன்னு தெரியல. ஆளையே காணோம். பெருமாள் சார், சொல்லுங்க மேடம். வெளியில ஒருத்தன் உருண்டுட்டு இருப்பான், கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. இப்பயோ கூட்டிட்டு வந்துடுறேன். தாய் மாமன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெரியுங்க. எங்க ஊர் பக்கம் வந்து பாரு, நாங்க யாருன்னு தெரியும். இவர் தாங்க எங்க தாய் மாமா. மாமா என்ன பண்றீங்க நீங்க? அரிசி அரிசி. ஓ, அரிசி வியாபாரம் பண்றீங்களா? அரிசி வியாபாரம் பண்றோம். இல்ல இல்ல, தம்பி அரிசியில இருக்காரு. ஓ மேடம், அத விட இது நல்ல பிசினஸ் மேடம். ஐயோ, உட்கார்ந்து பேசலாமே, உட்காருங்க. என்னடா சேரையே காணோம், அரசியல்வாதிக்கு சேர் தானடா மரியாதைய. பெருமாள் சார், தாய் மாமனுக்கு ஒரு சேர் போடுங்க. கிஸ்ட் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. எம்பிஏ இங்க முடிச்சீங்களா? யாரா உள்ள? என்ன கேஸ்? யூடிசிங் கேஸ் மேடம். காலேஜ் வசல்ல நின்னு ஒரு பொண்ணை கலடா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க உள்ள வரல. அப்புறம் என்ன பண்ண? வேற எதுவும் பண்ணடா. பண்ணு சொல்ல. இடுப்பு புடிச்சு கிள்ள மேடம். இடுப்பு புடிச்சு கிள்ள மேடம். இடுப்பு புடிச்சு கிள்ளனியா? முதல்ல சட, அப்புறம் எடையா? பொண்ணுங்களை எப்பவுமே போதையாதான் பாப்பீங்களாடா? வாடா பெரிய ஓடி போயிடுவோம். மத்தையோட மோசமா இருக்க. பப்ளிக்ல எல்லார முன்னாடியும் அந்த பொண்ண கில்னல்ல. இப்ப பண்ணிக்க. வேணாம் மேடம். காட்டு. பண்ணு. பண்றா. தம் அடிச்சதுக்கே தலைய பொழந்துட்டா. நீ இடையில கை வைக்க போற, என்ன ஆக போறியோ? என்னடா பயப்படுற? இனி 6 மாசம் ஆகும்டா நீ ஒண்ணுக்கு போறதுக்கு. எனக்கு ஒண்ணு அடக்கமா இருக்கான்னு பார்த்தா அடிதடியா இருக்காளே. வணக்கம் சார். ஐயா, நான் தான் அன்னைக்கே சொன்னலையா, ஜே த்ரீட்டாஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அங்க போனா யாருமே மதிக்க மாட்டேங்கறாங்க சார். மதிக்க மாட்டேங்கறாங்களா? ஏதாவது என்ன கால் பண்ணுங்க. ஓகே, ஹலோ. நீங்க எதுக்கு அங்க போய்? ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் சார். ஓகே சார். வணக்கம் மேடம். இல்லங்க. என்னங்கயா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கல, அப்புறம் என் மேடம் டிஸ்டர்ப் பண்றீங்க. பெருமாள் சார், என்ன கேஸ்? என் பொண்ணு மேடம், அது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் மேடம். ஜே த்ரீ லிமிட்ல இருக்கு மேடம். அங்க போனா யாருமே உள்ள விட மாட்டேங்கறாங்க மேடம். இந்த கேஸ் நீங்க கொஞ்சம் பாருங்க மேடம். ஜேத்ரி ஸ்டேஷன் ரேணுகா தானே? ஆமா. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஐயா நீங்க அங்க போங்க. ஓகே பெருமாள் சார், வண்டி எடுங்க. டைம் ஆயிடுச்சு. ஐயா நீங்க அங்க போங்க. மெசேஜ் மட்டும் வருது, போன் பண்ணா போக மாட்டேங்குது. ஹலோ பெருமாள் சார். மேடம், இப்பதான் மிஸ் கால்ல பார்த்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? ஆமா, ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து பீட்டர் ஃபெர்னாண்டஸ் மீட் மீ அட் சென்ட் பேட்ரிக் செமெட்ரின்னு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்காக தான் நான் செமெட்ரிக்கு வந்திருக்கேன்.
நீங்களும் உடனே கிளம்பி வாங்க. ஓகே சரிங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். நான் அரவிந்த் ரெசர்ட் மேனேஜர் முருகேசன். யாண்டு மேடத்தை பார்க்கணும். ஓஹோ, அப்புறம் நீ ஏசி கிட்ட பேசு, டிசி கிட்ட பேசு. அப்புறம் எனக்கு எதுக்கு கால் பண்ற? அவனுங்களை கோர்ட்ல ஒப்படைச்சாச்சு, அங்க போய் பாத்துக்க. என்ன ஸ்டூப்பிட் மாதிரி பேசுற? போன் அவே. வணக்கம். நான் வந்து ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க. கிரீன் ஹில்ஸ்ல அரவிந்த் ரெசர்ட் தான் ரொம்ப ஃபேமஸ் மேடம். ஃபாரினர்ஸ் எல்லாமே அங்கே தான் தங்குவாங்க. எப்பயுமே பிஸியாக இருக்கும். ஆனால் இப்போ புக்கிங்கே வர்றதில்லை மேடம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அங்கே தங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணுமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல மேடம். கடந்த 2 மாசமாக பேய் நடமாட்டம் இருக்குன்னு யாரும் தங்குறதில்ல. நீங்கள் வந்து தங்கி உடுக்க அடிச்சு அந்த பேய விரட்டி எப்படியாச்சும் எங்க ரெசார்ட்டை மறுபடியும் என்ன பார்த்தா பேய் ஒற்ற பிடாரி மாதிரி தெரியுதா மேடம்? நான் அந்த மீனிங்ல சொல்ல மேடம். போங்க, உங்க ஏரியா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பண்ண மேடம், ரவுடியா இருந்தா கூட்டி விசாரிக்கலாம், பேய் எல்லாம் விசாரிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க மேடம். நீங்க தான் அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு டிவில பார்த்த மேடம், அதனால தான் உங்க ஸ்டேஷனுக்கு வந்த. ஸ்பெஷலிஸ்ட் பெருமாள் சார், ஹெல்ப் கேட்டு தான் வந்த. போங்க. ஹெல்ப் பண்ணுங்க. யாரு என்னன்னு விசாரிச்சு அனுப்ப மாட்டீங்களா?
நான் என்ன போலீஸ்காரியா இல்ல மந்திரவாதியா? சார் சார் நான் ஹெல்ப் தான் கேட்டேன். போய் சாரி கிரியா. சாரி மேடம், சாரி சாரி மேடம். பாத்தா படிச்சவ மாதிரி இருக்கான், பேய் பூதம்னு பேசிட்டு இருக்கான். டோன்ட் மிஸ்டேக் மேடம், பேய் படிச்சவனா படிக்காதவன்லாம் பார்க்காதுங்க மேடம். பிடிச்சவனா பிடிக்காதவன் மட்டும்தான் பார்க்கும். அது ஒரு வித்தியாசமான டைப். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. சாரி மேடம். போங்க, போய் வேலையை பாருங்க. மேடம், எல்லா ஸ்டேஷன்லயும் ராஜசேகர்ன்ற பேர்ல குற்றவாளி இருக்கானான்னு விசாரணை பண்ண மேடம். ஒரே ஒரு பிக் பாக்கெட் மட்டும் இருக்கான் மேடம், அதுவும் புழல் ஜெயில இருக்கான். அப்ப ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி? மேடம், வோட்டர் ஐடி லிஸ்ட்ல இந்தியா முழுக்க ராஜசேகர்ன்ற பேர்ல 23,423 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 11,108 பேர் இருக்காங்க. சென்னையில பாத்தீங்கன்னா 1,200 பேர் இருக்காங்க. ஓட்டு லிஸ்ட்லயே இப்படின்னா அப்புறம் ஆதார் கார்டுல பிறந்து 5 ஆன குழந்தையில இருந்து லிஸ்ட் இருக்கு. இவ்வளோ பெரிய லிஸ்ட்ல குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று பண்ணுங்க, இந்த இன்ஃபார்மர் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. பாருங்க. ஓகே மேடம், இமீடியட்டா பண்ணிடுங்க மேடம். மேடம், இன்ஃபார்மரும் அன்னோன், அவன் கொடுக்குற மெசேஜும் அன்னோன். ஒரு அன்னோன்காக நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? நாம சாதாரண வேலையில இருந்தா ஒரு அன்னோன் மெசேஜை இக்னோர் பண்ணிடலாம். ஆனா போலீஸ்ங்கிறது வேலை இல்ல, பப்ளிக் சர்வீஸ். நமக்கு சம்பளம் தரதே மக்கள் தான். அதனாலதான் பப்ளிக் கிட்ட இருந்து வர எந்த ஒரு மெசேஜையும் நம்ம இக்னோர் பண்ண கூடாது. அது ஒரு உயிரை காப்பாத்தும், ஆபத்தை தடுக்கும், குற்றவாளியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். அவ்வளோயே, ஒரு அன்னோன் மெசேஜ் தானே அன்னைக்கு கல்லறையில கஞ்சா கேச பிடிக்க உதவி பண்ணுச்சு. எஸ் மேடம், ஒரு அன்னோன் மெசேஜ்க்கு வெல்வோனா விளக்கம் கொடுத்தீங்க. சூப்பர் மேடம், யூ ஆர் தி கிரேட். மேடம், நான் சக்தி வேலை செய்ய பேசுறேன் மேடம். சொல்லுங்க. அந்த நம்பர் எல்லா நெட்வொர்க்ல செக் பண்ணிட்டேன் மேடம், யாருமே அந்த மாதிரி நம்பர் இஷ்யூ பண்ணலன்னு சொல்றாங்க. வெப் கால் கூட ட்ரை பண்ணிட்டேன் மேடம், அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? பேசாம சைபர் கிரைம்க்கு போலாமான்னு நினைக்கிறேன் மேடம். இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே மேடம், ஓகே மேடம். ராஜசேகரன், டேட் ஆஃப் பர்த் 6/2/1962. சொல்லுங்க மேடம். சக்திவேல், ராஜசேகரன் டேட் ஆஃப் பர்த் 6/2/1962. ஓகே மேடம், ஓகே மேடம். அவரை பத்தி செக் பண்ணுங்க. என்ன பண்ற யாழ்னி? அண்ணி, வீட்டுக்குள்ள இப்படியா பயமுறுத்துவீங்க?
நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நான் இல்லம்மா, எல்லாம் அவ பண்ணது. அத்தை பயந்துட்டீங்களா? பேயே இல்ல நீங்க, இப்ப உங்களை எப்படி ஏமாத்தின பாத்தீங்களா? இதெல்லாம் உன் வேலை தானா? இரு, உன்ன வச்சுக்கிறேன். அத்தை என் தங்கச்சியே நீ பயமுறுத்துறியா? உன்னை எப்படி பயமுறுத்தன பாத்தியா? உங்க தங்கச்சி ஒண்ணு பண்ண விட மாட்டீங்களே, உடனே வந்துருவீங்களே. வாங்க உங்களை வச்சுக்கிறேன். ஏய், சும்மா தமாஸ் பண்ணம்பா. சொல்லுங்க சக்திவேல். செக் பண்ணிட்டேன் மேடம். 1962ல ரெண்டு ராஜசேகரன் இருக்காங்க. ஒரு ராஜசேகரன் நாகர்கோவில்ல டிக்கெட் வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஆளு செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸோட அதிபர். அந்த செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸோட முதலாளி பத்தி விசாரிங்க மேடம். ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டேன் மேடம். எந்த இஷ்யூஸும் இல்ல. கிளியர் ஹேண்ட் மேடம். அவரை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். சரி சக்திவேல், நாளைக்கு ஸ்டேஷன்ல பேசலாம். ஓகே மேடம். குட் நைட். சொல்லுங்க மேடம். செந்தில் ஆண்டவர் ஸ்டோர்ஸ் ராஜசேகரனை இப்பவே மீட் பண்ணுவோம். அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. எஸ் மேடம், இமிடியட்லி மேடம். ஐயா, இது இந்த மாசம் கணக்கு ஐயா. என்னையா, இந்த மாசம் பிசினஸ் ரொம்ப டல் அடிக்குது. மக்கள்கிட்ட பணமே இல்லையா, அதனால இப்ப ஹோட்டலுக்கு வர்றதே குறைஞ்சி போச்சு ஐயா. வாங்க மேடம், உட்காருங்க. உட்காருங்க மேடம். ஏதாவது டீ காஃபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல சார், இருக்கட்டும். காப் சொல்லுங்க மேடம். ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களா சார்? அது ஒண்ணும் இல்லை சார், நீங்க அக்குஸ்ட்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னது? சாரி சார், ஒரு மெசேஜ். மேபி இன்ஃபார்மர் நினைக்கிறேன். ராஜசேகரன் அக்யூஸ்ட், டேக் ஆக்ஷன் அனுப்பிருக்காங்க. இந்த ஊர்ல நான் ஒருத்தன் தான் ராஜசேகரனா? சார், கூகுள்ல சர்ச் பண்ணதுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. 6/2/1962 அது உங்களுடைய டேட்டா பர்த் தானே? ஆமா. அப்ப நீங்க தான் சார் அக்யூஸ்ட்? பெருமாள் சார். ஓகே மேடம், ஓகே. எனக்கு நிறைய பிரான்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட பேர் வேலை பாக்குறாங்க. வாரத்துல 4 பேர் ஒழுங்கா வேலை செய்யலாம் அடிச்சு துரத்திடுறேன். அதுல யாரோ ஒரு அக்யூஸ்ட் என்ன அக்யூஸ்ட்னு உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கான். அனுப்புனவன் யாரு, எதுக்கு அனுப்புனா, அவனை பத்தி விசாரிக்காம என்கிட்ட வந்து விசாரிக்கிறியமா? சாரி சார், மெசேஜ் அனுப்புனவங்க அன்னோன் நம்பர்ல இருந்து அனுப்பிருக்காங்க. அன்னோன் நம்பரா? ஏய், எனக்கு அண்ணன் யாரா இருக்கா? ஐயாவுக்கு அண்ணன் யாரும் இல்லை மேடம், தம்பி மட்டும் தான் இருக்காப்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க சார். எதுக்கு? உங்க டேட் ஆஃப் பர்த் கூட டேட் ஆஃப் டெத்னு இன்னைக்கு தேதி போட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். அதாவது இன்னைக்கு நீங்க சாக போறீங்கன்னு மெசேஜ் வந்திருக்கு சார். பெருமாள் சார், அப்ப சாவு மரணத்துக்கு சொல்லிடுவோமா சார்? எதுக்கு சொல்றேன் தெரியுமா? சிரிக்காதீங்க சார், கொஞ்சம் சீரியஸா இருங்க. சாப்பாடு கூட கொஞ்சம் செக் பண்ணி சாப்பிடுங்க சார். நான் ஹோட்டல் வச்சு நடத்துறோம் தாமா, ஆனா எப்பவும் என் பொண்டாட்டி அன்ன புண்ணி கையால தான் சாப்பிடுவேன். அவ விஷம் வச்சா கூட அத ரசமா ருசிச்சு சாப்பிடுவேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் போய் உங்களுக்கு விஷம் வைப்பேனா? நீ வைக்கிற ரசமே விஷம் மாதிரிதானே இருக்கும். மேடம், சாரே சாவறதுக்கு தயாரா தான் இருக்காரு, நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க மேடம், நம்ம கிளம்பலாம். பத்திரமா இருங்க சார். சாவுங்கிறது எதிரிங்க தீர்மானிக்கிறது இல்ல, இறைவன் தீர்மானிக்கிறது.
நீங்க வாங்க மேடம். ஐயா நீங்க சாப்பிடுறீங்க, அது வந்துடுற சாப்பாட வைமா. வாங்க மேடம். அவர் உயிருக்கு ஆபத்து, அலர்ட்டா இருங்கன்னு சொல்ல வந்தா நம்மள இவ்வளவு அலைச்ச பத்தி அனுப்புறாரு. மத்தவங்க உயிர் மேல போலீஸ்காரங்களுக்கு இருக்கிற அக்கறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. வாங்க போலாம் மேடம். தப்பா நினைக்காதீங்க மேடம், ஐயா எதுவுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்றார் மேடம். அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், வெளியில போனா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் மேடம், வரேன் மேடம். போலாம். ஹலோ ஐயா, ஈஸியர் போகிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இருக்காரு மேடம். லொகேஷன் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆ, உடனே அனுப்பிச்சிடறேன் மேடம். பெருமாள் சார் சொல்லுங்க மேடம். ஈசிஆர் ரோட்டுக்கு வண்டி ஏத்திருப்பங்க. ஓகே மேடம். குடும்பத்தோட போறோம், அப்படி முழுகுனா பல வருஷமா செஞ்ச பாவம் தீருன்னு என் பொண்டாட்டி சொன்னா. நீ சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். ஈவினிங் வேணா நாங்க பாதுகாப்புக்கு வரோம் சார். உன் திருப்திக்குனா வா, எனக்கு தேவையில்ல. என்ன எல்லாரும் இங்க கூடி இருக்காங்க மேடம்? இன்னைக்கு புனித நீராட நாள் மேடம். இன்னைக்கு இந்த குளத்துல குளிக்கிறவங்களுக்கு பல வருஷம் செஞ்ச பாவம் எல்லாம் தீந்துருமா. நீங்க ஒரு பர்மிஷன் கொடுத்தா நானும் அப்படி போய் குளிச்சுட்டு வந்துருவேன். பாவம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறது இல்ல, அதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு தான் பாக்குறீங்க. போங்க, போய் வேலைய பாருங்க. என்ன போறனே, பாவம் தீந்துறல்ல. வாட்ச கொடுங்க, தண்ணியில நனைஞ்சிரும். பாடு பாடு ஐயா, பாத்து அண்ணா போறனே. தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் முழுகி இருக்கன்னு கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிக்க சார். என்ன இன்ஸ்பெக்டர்மா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். என்ன பாத்துக்க எனக்கு தெரியுமா, நீ அந்த வேலைய போய் பாருமா. ஒன்பது கொஞ்சம் சீரியஸா இருங்க சார். குளிக்கிற இடத்துல என்னமா சீரியஸ். பெருமாள் சார் நீங்க இங்க பாத்துக்கோங்க. சரிங்க. அங்க என்னமோ சத்தம் கேக்குதோ, நான் போய் பாத்துட்டு வரேன். புனித நீர் அரண் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி. யாராவது காப்பாத்துங்க.
ராஜசேகரன் இன்று மாலை புனித நீராடும் போது குளத்தில் மூழ்கி பலியானார். போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போதே அவர் இறந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ராஜசேகரன் எப்படி செத்தார்? Due to respiratory problems sir. தண்ணிக்குள்ள மூழ்கினப்போ பிளாஸ்டிக் கவர் மாட்டி செத்துட்டாரு. அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது இன்ஃபார்மர் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் சார். யார் இவன்? டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்னு கண்ணாமூச்சி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்தா மொபைல் நம்பர் மாதிரி தெரியலையே. ஆமா சார், அப்படி ஒரு நம்பரே அலாட் பண்ணலன்னு மொபைல் நெட்வொர்க்ல சொல்றாங்க. ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு சார். தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டா ஆபத்து வந்துருமோன்னு அந்த இன்ஃபார்மர் பயப்படுறானோ என்னமோ. இன்ஃபார்மர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நம்ம ரகசியமா தான் வச்சிருப்போம். இவன் யாரோ புது ஆளு, டெக்னாலஜி தெரிஞ்சவனா இருக்கான். சரி ஓகே, ராஜசேகரன் பெரிய பிசினஸ் மேன், ஆக்சிடென்ட் எல்லாம் செத்து போயிட்டாருன்னு நியூஸ் கொடுத்துடலாம். பிரஸ்ல நிறைய கேள்வி கேட்பாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புங்க. ஓகே சார். யாழினி ஒரு நிமிஷம், அரவிந்த் ரிசார்ட்ல இருந்து பே இருக்குன்னு யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்க? அரவிந்த் ரிசார்ட்? ஆமா சார், ஒரு மேனேஜர் வந்து பேசினாரு, நல்லா திட்டி அனுப்பிட்டேன். ஏ சார்? இல்ல, கிரீன் ஹில்ஸ் எஸ்பி என்கிட்ட பேசினாரு, அந்த கேஸ் உங்களை வச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு. சார், எவனோ ஒரு கிறுக்கு பையன் பே இருக்குன்னு சொன்னா நீங்களும் அதை நம்பி என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்றீங்களே சார்? சாரி சாரி சாரிமா, நீ போ. ஓகே சார். மெஸ்ல என்ன இன்னும் ஃபுட் காணோம்? இதோ வந்துட்டோம். அத்தை உங்களுக்காக ஸ்பெஷலா கலக்கி முட்டை. ஏற்கனவே கலக்கிட்டு தான் இருக்குமா, எக்ஸ்பிரிமென்ட் பண்ணாத. பாருங்கப்பா, அத்தை கிண்டல் பண்றாங்க. மீரா, அத்தை தானே கிண்டல் பண்றாங்க. கொஞ்சம் பால் ஊத்து குடிக்கறியா? ஒண்ணு வேணாம் நீ. இந்த மாதிரி அண்ணன் மெசேஜ் வந்திருக்கு. யாருன்னு பார்க்கலாம். அரவிந்த் ரிசார்ட் அக்யூஸ்ட். பெருமாள் சார். எஸ் மேடம். நெட்வொர்க்லயே இல்லாத நம்பர்ல இருந்து எப்படி மெசேஜ் வரும் மேடம்? என்ன விளையாடுறாங்களா? அவ யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவனோ சவால் விடுறான். மேடம், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் இல்ல, அவ உங்களுக்கு சவால் விட்டு இருக்கான். நீங்க இருக்கீங்களே. ஏற்பாடு பண்ணுங்க. Yeah.
வெல்கம் மேம், எக்ஸ்பெக்டிங் யூ. இங்க மேனேஜர் முருகேசன் இருந்தாரு, அவர் எங்க? ஆமா மேடம், அவரோட வைஃப் டெலிவரிக்காக லீவ்ல போயிருக்காரு. ஓகே, இந்த பேயை பார்த்து பயந்தவங்க எல்லாம் வர சொல்லி இருந்தமே, அவங்க ரெடியா இருக்காங்களா? இருக்காங்க சார், நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் அவங்கள வர சொல்றேன். பரவாயில்ல, உடனே வர சொல்லுங்க. சரிங்க மேம். இவங்க தான் மேம் பேயை பார்த்து பயந்தவங்க. உட்காருங்க, சொல்லுங்க. பேய் என்ன பிரச்சனை பண்ணுச்சு? பரவாயில்ல சொல்லு. மேடம், நான் குளிக்கிறப்போ ஏங்க விளையாடாதீங்க. ஏங்க குளிக்கிறப்ப எதுக்குங்க தொந்தரவு பண்றீங்க? ஏங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சா, எதுக்கு எட்டி எட்டி பாக்குறீங்க? ஏங்க இவ்வளவு நேரம் அங்கதானே இருந்த, அப்பெல்லாம் வராத மூடி இப்ப வந்துருச்சா? யோ, உன் பொண்டாட்டி குளிக்கிறத ஒரு பேய் பாத்துருக்கு, நீ எல்லாம் ஒரு புருஷனா? சார், எத்தனை நாளை சார் நானே இவளை பார்த்து பயப்படுறது? ஒரு நாள் பேய் பயப்படுட்டும்னு விட்டுட்டேன் சார். என்னது பேய் பயப்படணுமா? இல்ல இல்ல இல்ல, பேய பார்த்து பயப்படும்னு விட்டுட்டேன் சார். ஹலோ, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க மேடம். அந்த ரூம்ல பேய் இருக்கு மேடம், அந்த பேய் கூட நான் படுத்திருக்கேன் மேடம். சே, அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ஹில் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்திருக்குமே தெரிய மாட்டேது. சே, ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு ரியாக்ஷனை காணும். மேல கால் போட்டா அவகிட்ட இருந்து கால் வருது. ஹலோ, நான் பார்லர்ல இருக்கேன், வர அரை மணி நேரம் ஆகும். எது, பார்லர்ல இருக்கியா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? நான் இருக்கும்போது பேய் கொடுப்படுத்தியா? சும்மா இரு, இவ ஒருத்தி. இதெல்லாம் பேய் பண்ற மாதிரி தெரியலையே. உண்மையிலே பேய் இருக்கு மேம், இந்த மொபைல் பாருங்க. இவர் பெர்மிஷனோட இவர் ரூம்ல சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணு மேடம். கடவுளே, பாபா, நீ தான் பா காப்பாற்றணும். ஓம் சாய், சாய். அப்பா, சரி நீங்க போங்க, தேவைப்பட்டா நான் கூப்பிடுறேன். பெருமாள் சார், மேடம், நான் அந்த ரூமை பார்க்கணும். மேம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரூம் எடுத்துக்குது மேம். இந்த வாரம் இந்த ரூம்ல பயமுறுத்துச்சு மேம். பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துது. என்னது, பாத்ரூம்ல குளிக்கிறவங்கள பயமுறுத்துமா? மிட் நைட்ல டோர் ஓபன் பண்ணி பயமுறுத்துது மேம். யோ, நீ சொல்றத பார்த்தா நான் இங்க தங்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது மேடம். அந்த லாக்க செக் பண்ணுங்க. லாக் லைன் இருக்கு, லாக் லைன் கரெக்டா தான இருக்கு. இந்த ரூம்ல சர்வேலன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, அது என்னோட லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஷூர் மேம். பெருமா சார், வாங்க. you
உண்மையை சொல்லிடு மேடம். இந்த லாட்சோட ஓனர் செபஸ்டின் செல்லப்பாவுக்கும் அவர் தம்பி அகஸ்டின் செல்லப்பாவுக்கும் சொத்து பிரச்சனை மேடம். இந்த லாட்ஜுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் எங்களை பேய் மாதிரி யோசப்பட்டு எல்லாரையும் பயமுறுத்த சொன்னார் மேடம். உங்களையும் பயமுறுத்திட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சேன் மேடம். மேடம் இதுதான் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ற பேய் மேடம். இவங்களை லாக் அப்ல தள்ளுங்க. ஓகே மேடம். இவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் அந்த அகஸ்டின் செல்லப்பாவை அரெஸ்ட் பண்ணணும். கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். பகுதியில் கடந்த 2 மாத காலமாக ரிசார்ட்டிற்கு தங்க வரும் பயணிகளை பயமுறுத்தி விரட்டி அடித்த பேய்களை அது பேயல்ல போலி ஆசாமிகளின் வேலை என்பதை இன்ஸ்பெக்டர் யாழினி கண்டுபிடித்து கைது செய்துள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஹலோ சார், இப்ப தெரியுதா உன்னை ஏன் நாங்க போக சொன்னேன்னு? இன்னைக்கு இந்தியா முழுக்க டாப் 10 நியூஸ்ல நம்பர் 1 நியூஸ் வந்துதான். அதுதான் சார் பயமா இருக்கு. இனிமே எந்த பேய் கேஸ் வந்தாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. நீ எங்க பேய் ஓட்டதெல்லாம் போதும். இங்க நிறைய அக்யூஸ்டிங்ல விரட்ட வேண்டியது இருக்கு. சரி சார், வொர்க் முடிஞ்சது. நான் நாளைக்கே கிளம்பிடுறேன். சேஃப் ஜர்னிமா. தேங்க்யூ சார். பாய். ஹாய் அத்தா. ஹாய் அத்தை, உங்களை நியூஸ்ல பார்த்தோம். அவங்க ரெண்டு பேரும் உண்மையான பேய் மாதிரியே இருந்தாங்க. உண்மையான பேய்னா? நீ அதை பார்த்திருக்கியா? நிறைய கோஸ்ட் மூவிஸ்ல பார்த்திருக்கேன். கோஸ்ட் மூவிஸ்ல வரதெல்லாம் பேய் கிடையாது, அது ஜஸ்ட் இமேஜினேஷன். சாட்டிங்ல யாரு? மிச்சுவா? இல்ல சச்சு. சின்ன பசங்க இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்க கூடாது. பாப்பா என்னாச்சு? பின்னால ஒரு உருவம். ஒண்ணுமே இல்லையே. மீரா அத்தா, உங்க பின்னால. மீரா என்ன? அம்மா என்னாச்சு? அம்மா இல்ல அண்ணி, என்னாச்சு? ஒண்ணு இல்லையா அண்ணி? அவ இதைய பார்த்து பயந்துக்கா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நீ வா. என்னங்க மேடம், என்னாச்சு? செபாஸ்டின் அக்யூஸ்ட். என்ன மேடம், ஏற்கனவே ராஜசேகர் அக்யூஸ்டின் மெசேஜ் வந்தது, அவர் செத்து போயிட்டாரு. இப்போ செபாஸ்டின் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைச்சேன், ஆனா இந்த மெசேஜ் குழப்புது. அந்த செபாஸ்டியன் கேரக்டர் பத்தி கொஞ்சம் விசாரிங்க. நான் வந்த அன்னைக்கே செபாஸ்டியன் செல்லப்பா பத்தி விசாரிச்சிட்டேன் மேடம். அவரை பத்தி ஊருக்குள்ள எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்றாங்க. ஆனா அவருக்கும் அவர் தம்பிக்கும் தான் இந்த சொத்து பிரச்சனையா, அதான் பேய் ட்ராமா போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சரி, சக்திவேலுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி உடனே இதை பத்தி விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன் மேடம். ஓகே, இந்தாங்க உங்க போன். செல்லப்பா
ஆமா மேம், நான் தான் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன். ஏன் மேம், என்னாச்சு? நதிங். அவருக்கு இங்க ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கா? ஆமாங்க மேம், இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல நிலாவூர்ன்ற இடத்துல இருக்கு மேம். போட்டோ காட்டுங்க. இதா மேம் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். ஓ மை காட், அதே கெஸ்ட் ஹவுஸ். ஷிட், ட்ரிப்ஸ் முடியும் போது கூப்பிடுங்க, நான் வரேன். வாங்க மேடம். நோ, பரவாயில்ல. என்னாச்சு பெருமாள் சார்? மேடம், நேத்து ராத்திரி தூங்கும் போது ஒரே பேய் கனவு. தூக்கம் வரலன்னு ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனேன். ஆனா அங்க அங்க என்ன தன்னால கவர் பறக்குது? அந்த கும்பல அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் பயம் தெரியல, பேய் ஞாபகமாவே இருக்கீங்க. இல்லீங்க மேடம், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா. சார் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இன்னைக்கு வரது கதிரேசனுக்கு தெரியுமா? தெரியாது சார், 25 நீங்க வருவீங்கன்னு நேத்து கூட என்கிட்ட சொன்னார் சார். ராஜசேகர் டெத்துக்கு தான் வர முடியல, 16 நாள் காரியத்துக்கும் வரலனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அத்த இல்லாம போயிடும். அதனால தான் வந்தேன். ஆமா, கதிரேசனுக்கு கால் பண்ண ஏன் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது? தெரியல சார். நீ போய் கதிரேசனை பிக்கப் பண்ணிட்டு வந்துரு, அதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் அப் ஆயிடுறேன். சரிங்க சார். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? மேடம், இவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு, ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சு பார்க்கலாம். ஓகேவா மேடம்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க கதிரேசன். செபஸ்டியன் சார் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்காரா? 25th தானே வராருன்னு சொன்னீங்க? எஸ் மேம், அவரோட ஃப்ரெண்ட் ராஜசேகரனோட 16 நாள் காரியத்துக்காக எல்லா ப்ரோக்ராம் தள்ளி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மேம். இப்போ எங்க இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். நிலா ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக போயிருக்காரு. வர்றதுக்கு 1 hour ஆகும் மேம். அவரோட நம்பர் அனுப்ப முடியுமா? ஹலோ 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 ஹலோ, சிக்னல் கிடைக்கல. ஹலோ, என்னாச்சு மேடம்? மேனேஜர் கதிரேசன் லைன்ல புடிங்க. அதுக்கு ஏன் உங்களுக்கு டென்ஷன் ஆவறீங்க? கதிரேசனுக்கு போன் போக மாட்டேங்குது. ரிசார்ட்க்கு கால் பண்ணி செபாஸ்டியன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் பார்க்கறேன். இங்க ஏதாவது வண்டி கிடைக்குமா மேடம்? என்னங்க மேடம், செபாஸ்டியனை காப்பாத்தணும்னு போனீங்க, இப்போ உங்களை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நான் எப்படி இங்க வந்த? இவர் தான் மேடம், டாடா ஏசியில காய்கறி மூட்டையோட மூட்டையை உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணார். 6:30 காய்கறியோட கொண்டு போறப்போ கரடி பதில மயங்க அடைஞ்சிங்க மேடம், நான் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க மேடம். செபாஸ்டியன் ஒரு ஆபத்து இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேனே, பண்ணீங்களா? நான் எத்தனையோ தடவை அவர் ஃபோனுக்கு ட்ரை பண்ண மேடம், அவர் லைன்ல கிடைக்கவே இல்லை. ஹலோ கதிரேசன், உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மேம், செபாஸ்டியன், செபாஸ்டியன் சார், செபாஸ்டியன் சார் இஸ் நோ மோர். வாட்? போயிட்டு
மர்டர் மாதிரி ஏதாவது தெரியுதா? இல்ல மேடம், ஃபேன் ஹூக்ல தொங்கி இருக்காரு, சூசைட் மாதிரி தான் தெரியுது. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? 15 நாளா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரி சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே மேடம். நான் போய் என்ன ஏதுன்னு செக் நீங்க பாருங்க மேடம். ஏதாவது நான் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி மேடம். யோ வாங்கயா. அஞ்சரை மணிக்கு நான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கேன். 6:30 என்ன வேற இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இடையில 1 hour நான் எங்க போன மர்மமா இருக்கு. என்ன மாதிரியே யாரவ? அனி நீங்களா? நீ எப்போ இப்படி இருக்க மாட்டியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, வர்க் டென்ஷன் தான். அண்ணா எங்க? என்ன யாழ்னி, உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு போதும் அண்ணி. நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, நான் டிஃபன் ரெடி பண்றேன்.
அண்ணா ஒரு விஷயம், எனக்கு யாராவது சிஸ்டர் இருக்காங்களா? ஐ மீன் ட்வின்ஸ். ஏய் என்ன இது, திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறியா? இல்ல, அப்பாவுக்கு யாராவது அவங்க மூலமா என்ன மாதிரி ஒரு பொண்ணு? என்ன முட்டாள்தனமா கேள்வி கேக்குற? அப்பாக்கு நீ நானும் ரெண்டு பேரும் மட்டும்தான். நீ பத்தாவது படிக்கும் போதே அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கல்ல, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். பேசாம ரெஸ்டட். பவரே இல்லாம சிசிடிவி எப்படி ஆன் ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரேஜ் எங்க போச்சு? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். எதுக்கு இந்த ரெசிக்னேஷன் இப்ப? என் கண்ணு முன்னாடியே ரெண்டு டெத் நடந்திருக்கு சார். முதல்ல தொழிலதிபர் ராஜசேகரன், அவரோட டெத் மெசேஜ் வந்து என்னால காப்பாத்த முடியல சார். அப்புறம் செபாஸ்டியன் செல்லப்பா, அவர் டெத் ஆன டைம்ல நான் கூட அங்கதான் இருந்தேன் சார். ராஜசேகரன் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போனதா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. செபாஸ்டியன் ராஜசேகரனுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், 16வது நாள் காரியத்துக்காக வந்தான். மன அழுத்தம் ஏற்பட்டு அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். செபாஸ்டியன் சூசைட் பண்ணல, என்ன மாதிரி ஒரு உருவம் அவர் கொண்டு இருக்கு, இது எப்படி சார் உங்களுக்கு புரிய வைப்பேன்? என்ன யாழினி, உங்களுக்குள்ள ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு அன்னோன் மெசேஜ் வருது சார், அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுறாங்க சார். ஒரே குழப்பமா இருக்கு சார். உங்களை ஏதோ ஆவி பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன் சார். மனசு குழப்பத்துல இருந்தா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் யோசிக்கும். மை சிம்பிள் அட்வைஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பாருங்க, தெளிவு கிடைக்கும். யூ மே டேக் லீவ் நவ். டாக்டர் சொல்லுங்க யாழினி. கான்ஷியஸ் இல்லாம ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? அது ரெண்டு விதமா சொல்லலாம் யாழினி. ஒன்னு ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்துல நடக்கிற வியாதி. இன்னொன்னு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அஸ் அ சைக்கியாட்ரிஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு உடம்புக்குள்ள ஆவி புகுந்து ஆட்டுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்ல. பேய பத்தி நிறைய கட்டுக்கதை இருக்கு. சில சமயம் ராத்திரியில நம்மள யாரோ தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம். ஆமா, அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போகும்போது யாரோ நம்மள பார்த்து வெறிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். இதத்தான் எலக்ட்ரிக் ஸ்டிமுலேஷன் ஆஃப் த பிரெயின் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பேய பத்தி கனவு காண்றேன் அப்படின்லாம் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் ஆட்டோமேட்டிசம். பல பேர் நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து பேய் ஆவி ஆத்மான்னு பேசும்போது நம்மளும் அதை நம்ப தொடங்கிடுவோம். இதுக்கு பேரு மாஸ் ஹிஸ்டீரியா. நர்வஸ் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு மேல சத்தமோ உரிமை சத்தமோ கேட்டா உடனே எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதத்தான் ஆவி பூந்துருச்சு பேய அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள சுத்தி நடக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. சோ பேய்ங்கிறது இல்லவே இல்ல. தேங்க்ஸ் டாக்டர், நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்த. தைரியமா இருங்க யாழினி, நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களோட இருங்க, ஒண்ணுமே ஆகாது. ஐ காட் எ கிளியர் கிளாரிட்டி நவ. Thank you so All much, the best, Yarini. Thanks. Take care. தகவல் வந்து பாதியில் வர முடியல. என்ன நடந்தது? அன்னைக்கு ஃபுல்லாவே நாள் சரியில்லைங்க சாமி. மத்தியானம் கார் ஏதோ மரத்துல மோத பார்த்ததுன்னு சொன்னாரு. சாயங்காலம் குளத்துல குளிக்கிறப்போ டெத் அன்னைக்கு செபாஸ்டியன் லண்டன்ல தான் சாமி இருந்தாரு. சடனா எல்லா ப்ரோக்ராமையும் சேஞ்ச் பண்ணிட்டு ராஜசேகரன் அங்கிளோட 16வது நாள் காரியத்துக்காக இங்க வந்தாரு. இங்க வந்தப்பதான் சூசைட் பண்ணிக்கிட்டு, அது சூசைட் எல்லாம் இல்ல சாமி, யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. அவரையும் ராஜசேகரன் அங்கிளையும் கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் சுவாமிஜி. செபாஸ்டியன் இறந்து போன இடத்தை நான் பார்க்கணும்.
Balaji Mansion, 11 a.m. Hello, Perumal sir. Sollunga madam. Andha informer dhaan nenikiren. Vera number la irundhu message pannirukan. Sri Balaji Mansion 11 a.m. nu. Odane poi paarenga. Kandipa pathala madam. 11 a.m. nu message vandirukke. Aana ipo 11 p.m. Sorry, confuse aayiten. Seri paravaliya madam. Okay, kaalaiyila paakalam. மேடம், ஸ்ரீ பாலாஜி மேன்ஷன் இந்த தெருவில் தான் இருக்கு. ராஜசேகரன் செபாஸ்டின் ரெண்டு பேர் மரணத்திலையும் பிளாஸ்டிக் கவர் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது. பெருமாள் சார், சொல்லுங்க மேடம். ஆவி அவரை வச்சு அதுங்க கூட பேசுறவங்க கிட்ட நான் பேசணும். ஏன் மேடம், உங்க அன்னைக்கு ஏதாவது ஆவி பிடிச்சிருக்கா? பெருமாள் சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா, சாரி மேடம், சொன்னதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆ
இந்த சாமியார் தான் ஆவியை வரவழைச்சு அந்த ஆவி கூட நேரம் பேசுவார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். தப்பா நினைக்காதீங்க, எனக்கு இந்த ஆவி பேய் இதுல எல்லாம் நீ நம்பிக்கை இல்லாத பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா மனசுல மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுல ஒரு சக்தி இருக்குன்னு நம்பணும். உட்காரு. இந்த சுவிட்ச் போட்டு அந்த ஃபேன் சுத்துதுன்னா அதை அமானுஷம் நினைக்க மாட்டோம். ஏன்னா அதை கரண்ட் இயக்குது. கரண்ட்டை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை நம்புவோம். ஒரு துளி திரவம் கை கால் கண் காது மூக்குன்னு ஆறடி உருவமாக ஒரு உயிராக வந்து நிற்கிதுன்னா அதையும் நம்புவோம். ஏன்னா அது சயின்ஸ். இவ்வளோ பெரிய உடம்பு ஆடுது பாடுது ஆசைப்படுது, ஆனால் அதை இயக்கிறது மூச்சு காத்து. அதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதையும் நாம் நம்புவோம். இறந்து போன உடம்புலேருந்து வெளியே போகிற காற்று தான் அந்த ஆவி. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, அதில் தான் அந்த மூச்சு காத்தும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆன்மா. சிலருக்கு ஆவி, பலருக்கு பேய். சாமி, செத்து போனவங்களுடைய ஆன்மா அவங்க உலகத்திலே இருக்கக்கூடாது, எதுக்கு இங்கே வந்து மனுஷங்கள்லாம் தொல்ல கொடுக்குது? நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவங்களுடைய ஆன்மா இந்த பூமியில் சுத்திக்கிட்டு இருக்கும். அவங்களோட ஆசையில நிறைவேற்றுறதுக்காக துடிச்சிட்டு இருப்பாங்க. அகாலா மரணம் அடைந்த ஆன்மாக்கள் பழிவாங்கிறதுக்காக துடிக்கும். அவங்க சாவுக்கு யாராவது காரணமாக இருந்தால் அவங்கள மீடியமாக பயன்படுத்த நினைக்கும். சாமி, பேய் டைப் படிக்குமா, மெசேஜில் அனுப்புமா? செத்து போன மனுஷன்தானே ஆவி. மனுஷனுக்கு தெரிஞ்ச எல்லாமே பேய்க்கும் தெரியும். அதைத்தான் அமானுஷ சக்தின்னு சொல்கிறோம். ஆவிக்கிட்ட நம்ம பேச முடியுமா? கண்டிப்பாக பேசலாம். ஆவிக்கிட்ட நாம் பேசணும்னா அதனுடைய பெயர், அது உபயோகப்படுத்தின பொருள், ஏதாவது அடையாளம் வச்சு கூப்பிடணும். அதை கூப்பிடும்போது நம்பிக்கையோடு கூப்பிடணும். நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்டா அது வராது. சாமி, நாம் நம்பிக்கையோடு தான் கூப்பிட்றோம், நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்றோன்னு அந்த பேய்க்கு எப்படி தெரியும்? நாம் கூப்பிட்டா அது வரலன்னா நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்றோம்னு நினச்சிக்க வேண்டியதுதான். ஓஹோ. சாமி, இது இறந்து போன ஆன்மாவுடைய பொருள். அது இறந்தது வேற இடம், அந்த ஆன்மா கூட பேச முடியுமா? நமக்குத்தான் நேரம் காலம் இடம் எல்லாமே. அவங்க உலகத்தில் அது கிடையாது. அந்த ஆத்மாவோட பேர் சொல்லுங்க. பேரு அருண்குமார், வயசு 12. அருண், அன்பான அருண், அகால மரணமடைந்த அருண், ஆவியுலக ஆத்மாவே, உன்னை பேச அழைப்பவர் கான்ஸ்டபிள் பெருமாள் சாமி. அப்பா, அப்பா, அப்பா! மேடம், என் பையனோட குரல். அப்பா! அரே, அப்பா! நான் பெத்த மாமனே, எங்க பாருக்கு? அப்பா! எங்க பாருக்கு? அப்பா! அப்பா! நீ எனக்கு ஒரே பையன். ஆசைக்கு எப்பப்பா நான் தனியா இருந்திருக்கேன்? ஆசைப்பட்டாலும் தப்பா இருந்தா கண்டிங்கப்பா, முடியாதுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க யாருமே இல்லாமல் தனியா இருக்கப்பா, நீங்களும் எனக்கும் அழுக வரும். அம்மாவையும் அம்மாச்சையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நாலு வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல குளிக்கப்பட அலையோட போயிட்டான் என் ஒரே மகன். கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நேர்ல வந்து பேசுறேன், நேர்ல வந்து பேசுறேன். சாமி, பேய் டைப் படிக்குமா, மெசேஜ்ல அனுப்புமா? செத்து போன மனசன் தானே ஆவி. மனசனுக்கு தெரிஞ்ச எல்லாமே பேய்க்கும் தெரியும். என்னது இது? நீங்களே கண்டுபிடிங்க. சரி, அப்புறம் பார்க்கலாம். நீ போ.
ரிவர்ஸ்ல எழுதி இருக்கு. இந்த நம்பர்ஸ் ரிவர்ஸ்ல எழுதி பார்க்கலாம். மொபைல் நம்பர் இருக்கு. ஹலோ சக்திவேல் சார். ஆ சொல்லுங்க மேடம். நான் ஒரு நம்பர் தரேன், இமிடியேட்டா அது யாரோட நம்பர்னு செக் பண்ணுங்க. 9876543210. ஓகே மேடம். தேங்க் யூ. மேடம் அந்த நம்பர் கண்டுபிடிச்சேன் மேடம். பாரதி ஆறுமுகம்னு ஒரு பொண்ணோட நம்பர் மேடம். பாரதி ஆறுமுகமா? ஆமா மேடம், உங்க மிஸ்டு கால் லிஸ்ட்ல கூட அந்த நம்பர் இருக்கு மேடம். நீங்க டயல் பண்ணியோ அந்த நம்பர் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு மேடம். அவங்க அப்பா கூட மிஸ்டு கேஸ் நம்ம ஸ்டேஷன் வந்திருக்காரு மேடம். அந்த நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்து ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னால கல்லறைன்னு மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பா கஞ்சா கேஸ்க்காக வந்திருக்காது. அங்கதான் முத முதல்ல அந்த பிளாஸ்டிக் கவரை பார்த்தேன். அந்த கல்லறையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இப்போ நம்புற அந்த நம்பிக்கையோட கூப்பிடுற வா பாரதி ஆறுமுகம். இந்த ரூம்ல நீ இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என்ன பயன்படுத்தி நீ செபாஸ்டியனை மர்டர் பண்ணிட்ட? ராஜசேகரனை மர்டர் பண்ண இடத்துல நான் இருந்திருக்கேன். Thank you.
பாரு, நல்லா பாரு. ஓ மை காட், ராஜசேகரன் நான் தான் கொலை பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட சொல்லிருந்தா நான் ஆக்ஷன் எடுத்திருப்பேன்ல. எடுக்கல. ஆக்ஷன் எடுக்க சொல்லிதான் மெசேஜ் அனுப்புன. முத முதல்ல கல்லறையில நான் புதைக்கப்பட்ட இடத்தை காட்டினேன். என்ன தோண்டி எடுத்தா எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சேன். அந்த இடத்துக்கு வந்த நீ கஞ்சா குரூப் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ராஜசேகரன் அக்யூஸ்டுன்னு மெசேஜ் அனுப்புனேன், ஆக்ஷன் எடுக்கல. அரவிந்த் ரசாட் அக்யூஸ்டுன்னு மெசேஜ் அனுப்புனேன், செபாஸ்டின் தம்பியை உள்ள தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் செபாஸ்டின் அக்யூஸ்டுன்னு மெசேஜ் அனுப்புனேன். அவன் என்ன குற்றம் பண்ணான்னு நீ தேடாம அவனை காப்பாத்த முயற்சி பண்ண. நீ காப்பாத்த போன அக்யூஸ்டுங்களை உன்னை வச்சு கொண்டுட்டேன். உனக்கு என்ன நடந்தது? இன்னும் யார் யாரு பழி வாங்க போற? சொல்ல முடியாது. அவன் யாருன்னு சொன்னா அவனையும் காப்பாத்த முயற்சி பண்ணுவ. நீ பாதிக்கப்பட்டிருக்க, பழி வாங்குற, இடையில என்ன ஏன் பயன்படுத்துற? நான் ஒரு போலீஸ். ஒரு குற்றம் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே என்ன பயன்படுத்திக்க விட மாட்டேன். அப்படி பிளான் பண்ணி தானே என்ன வர வச்ச? சாக வேண்டியது நீ இல்ல, அவனுங்க. நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேன். நான் பிறந்த ஒரு வருஷத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் எனக்கு நண்பனா, குருவா, ஒரு தாயா இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. நான் வயசுக்கு வந்தப்ப அந்த உடல் மாற்றம் தெரியாம அழுதப்ப என் அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கல்யாணம் முடிஞ்சு போனா கூட என் புருஷன் கிட்ட சொல்லி என் அப்பாவை என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ண ஒரு பெரிய கம்பெனில எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. என்ன ராஜசேகர், ரெடியா? ஆன்லைன்ல ஐம் ரெடி. நம்ம புரிஞ்சுகிட்ட சொல்லிட்டியா? அடியேன் ஆவலுடன் காத்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிச்சலாமா? சுரேஷ் அனுப்புங்க. சுரேஷ் அவளை அப்படியே அனுப்புங்க. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் சார். மா மா சார், இன்டர்வியூ நான் ஆரம்பிக்கல சார். வெளியே வெளியே வா, வெளியே வெளியே வா. ஓ, அடுத்த ஆளை அனுப்புங்க. ரிஜெக்ட் ரிஜெக்ட். வை, உடல் கூறு சரியில்லை. டேய் ராஜசேகரா, இப்பதான் நீ என் டேஸ்டுக்கு வந்திருக்க. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். என்னோட ரெஸ்யூம் பாருங்க. மீட் பண்ணலாமா சார்? பாருங்க சார், நான் நெக்ஸ்ட் வீக் கால் பண்றேன். ஓகே சார். அங்க ரச்சனம்னா இதுதான். ஃபிக்ஸ்.
செபாஸ்டியன், இவளை விட்டுறாத. செபாஸ்டியன், சாமிஜி இவளை பார்த்தவனு மெய் மறந்துட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை ஓகே பண்ணு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், கங்கிராட்ஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். டேக் யுவர் சீட். என்ன சார், ஆளை பார்த்த உடனே அப்பாயிண்டட்னு சொல்றீங்க? என்கிட்ட எந்த குவெஸ்டினுமே கேட்கலையே. குவெஸ்டினா முக்கியம், குவாலிஃபிகேஷன் தான் முக்கியம். தேங்க் யூ சார். சுரேஷ். எஸ் சார். பேசுங்க. ஓகே சார். பாரதி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நம்ம எம்டிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சுவாமிஜி, ஹாப்பியா? ஏய், எப்படியாவது ஓகே பண்ணிட்டு வா. சுரேஷ் பேசிட்டு இருக்கான். அவன் சொதப்பிட்டு இருக்கான். என்ன சுரேஷ், பேசிட்டீங்களா? சார், இந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ண என்னன்னே தெரியல சார். நீலாம் எதுக்கே எம்பிஏ பிடிச்ச? ஒரு சின்ன விஷயத்த கூட கன்வே பண்ண தெரியல. அவுட். இதுக்கா நான் எம்பிஏ பிடிச்சேன்? என்ன பாரதி, எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சார், அவர் கம்பெனி ரூல்ஸ் பத்தி எதுவும் சொல்லல. ஆனா எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னாரு. அதான் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். நீங்க வந்திருக்கிற இந்த ஜாபுக்கு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? அது ஒரு 50 பேர் இருப்பாங்களா சார்? 150. 10 வேகன்சிக்கு 150 பேர் அப்ளிகேஷன் போட்டா எப்படி நான் ஃபில்டர் பண்ண முடியும்? அவங்களோட மார்க்ஸ், மெரிட், எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அதுல யாரு பெஸ்டோ அவங்கள தான் செலக்ட் பண்ணனும். அப்படியே பார்த்தாலும் 25 பேர் குவாலிஃபைடா இருக்காங்க. அதுல நான் மறுபடியும் 15 பேர் எப்படி ஃபில்டர் பண்ண முடியும்? அதனால தான் அழகான பொண்ணுங்களா, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ற பொண்ணுங்களா பார்த்து நாங்க செலக்ட் பண்றோம். அழகுக்கும் இளமைக்கும் தான் இங்க வேல்யூ. என்ன சார் இது, கஷ்டப்பட்டு படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்க, படிச்சதுக்கான வேலை தராம பாடு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வேலைன்னு ஈஸியா சொல்றீங்க? சச்சே, கொச்சையா பேசாதமா, இது ரொம்ப சின்ன விஷயம். 4 செவத்துக்குள்ள நடக்க போறது, வெளியுலகத்துல யாருக்குமே தெரியாது. ஒரு பொண்ணுக்கு கற்பு தான் சார் முக்கியம். கற்புக்கு உதாரணமா பல பெண்களை கொண்டாடின ஊர் சார் இது. ஒரு பொண்ணோட கற்ப ரொம்ப சாதாரணமா அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி 4 செவத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும்னு சொல்றீங்க? பேப்பர்லாம் பாக்குறது இல்லையா? ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு கல்யாணமே ஆயிருந்தா கூட அவனை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போய் வாழாமா? கற்பெல்லாம் இன்னைக்கு எதுவும் கிடையாது, பணம். மணி மேக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, நான் உன்ன கம்பல் பண்ணல, இப்ப எதுவும் சொல்ல வேணாம். நல்லா யோசிச்சு நாளைக்கு வா. நாளைக்கு வர மாட்டேன் சார். என்ன செபாஸ்டியன், சொதப்பிட்டிய? ஷிட். சே, வாஜால குட்டி, இன்டர்வியூ முடிஞ்சதா? உக்கார் உக்கார். உன் படிப்புக்கும் திறமைக்கு வேலை கொடுத்துருப்பாங்களே. வேலை எல்லாம் தரன்னு சொன்னாங்கப்பா. அண்ணா அண்ணா பரவே, என்னாச்சுப்பா? என் படிப்புக்கும் திறமைக்கும் வேலை இல்லப்பா. என் அழகுக்கும் இளமைக்கும் தானா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி சரி சரி, அழாத அழாதடா. நீ ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு பொடிப்பை உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். காலேஜ் போனப்போ அங்க ஒருத்தன் லவ் பண்ணிட்டேன்னு சொன்னான். அதே மாதிரி இப்ப வேலைக்கு போகும்போது இவன் எதை கேட்டிருக்கான்? உன்னை மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு சில சல்லிப்பைகளை கொடுக்குற மரியாதை தான்ப்பா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத, நீ இதை விட பெரிய வேலைக்கு போவ. பாரதி, உனக்கு பிடிச்ச நெய்ச்சாதம் பண்ணி வச்சிருக்கேன், முகத்தை கழுவி விட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன்.
என்ன குடிச்சிருந்தது கேட்டேன், குடிக்கலாம் போக வேண்டியதானே, கையை பிடிச்சா இழுத்த. ஓஹோ, நீ கையை பிடிச்சு வர இழுப்பியா? ஒரு பொண்ணோட வறுமையை காட்டி அந்த பொண்ணோட மானத்தை கேட்கறது தப்புன்னு தோணல உனக்கு? யோ, மரியாதையா பேசு. நான் ஆம்பளை கேட்டேன், முடியல போக வேண்டியது பேச வந்துட்ட. நானும் ஆம்பளை தான்டா, உன் பொண்ணாடி கேட்கறேன், அனுப்பி வைக்கிறியா? யோ, உன் தங்கச்சியை கேட்டு அனுப்புவியா? ஆம்பளைலாம் யார வேணாலும் கூப்பிடுவாடா. நீயே உன்னை மாதிரி ஆளுகளா இருக்கிறதால சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு போச்சு. யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் படுக்கலாம்னா அப்புறம் இருக்கிற பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் தமிழனோட அடையாளமே ஒருத்தனுக்கு ஒரு சேனலா? அதை கேவலப்படுத்தினுடைய அங்கிள் அப்பா உங்க கூட இருக்காரா? இல்லையம்மா. எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவாரு. மொபைலையும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. ஹலோ பாரதி, உடனே நீ சாசி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போமா. உங்க அப்பா ஏதோ தகராறு பண்ணாரு, புடிச்சு வச்சிருக்காங்களா? அப்பா கே சார், எங்க அப்பா உள்ள போய் பாருமா. அப்பா அப்பா, என்ன பாச்சு? ஏன் உங்களை இங்க வச்சிருக்காங்க? அடிச்சிட்டாங்களா? ஏமா, அவர் மகளா நீ? ஆமா ஆமா. இங்க வாமா. ஆமா, நீ படிச்ச பொண்ணு தானே? இதெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்களா? உனக்கு ஒத்து வந்தா போ, இல்லனா ஒதுங்கி போ. அத விட்டுட்டு இப்ப பாரு, உன்னால உங்க அப்பா லாக்அப்ல இருக்காரு. மேடம், அவங்க என்கிட்ட தப்பா பேசினாங்க, அத கம்ப்ளைண்ட் நான் எழுதி தரேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு எங்க அப்பாவ வெளியே விடுங்க மேடம். என்னமா விவரம் புரியாத பொண்ணா இருக்க? ரேப் கேஸ்க்கே ஐ விட்னஸ் இருக்கானு கேப்பாங்க. சும்மா வாயால கேட்டதெல்லாம் சொன்னா சிரிப்பாங்க. மக்களை பாதுகாக்கிற எங்க டிபார்ட்மெண்ட்லயே இந்த பிரச்சனை இருக்கு. எங்க அப்பா வெளியே கொண்டு வரதுக்கு நான் என்ன மேடம் பண்ணணும்? நீ நேரா அந்த ஆள போய் பாரு. வா பாரதி, நீ வருவன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா ஜெயில இருக்காரு சார், அவரை ரொம்ப அடிச்சிருக்காங்க. அவரை எப்பயாவது ரிலீஸ் பண்ணனும் சார். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பலவந்தமா ஏதாவது நடந்துகிட்டேனா? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, எவ்வளவு டீசெண்டா கேட்டேன். அத போய் உன் அப்பா கிட்ட சொல்லி அவன் இங்க வந்து சந்த கடை மாதிரி பண்ணிட்டான். இப்ப பாரு, கொலை முயற்சின்னு கேஸ் போட்டிருக்கு. 10 வருஷத்துக்கு அவனால வெளியில வர முடியாது. அப்புறம் நீ தனியா தான் வாழணும். அப்படி வாழறப்போ வெளியில இருக்கிறவங்க என்ன மாதிரி டீசென்ட்டா கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சார், கையெடுத்து கும்பிடுறேன் சார். எங்க அப்பா ரிலீஸ் ஆகுறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன்? அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பாச்சலா,
பாரதி எங்கடா போயிட்ட? லாயரை பார்க்க போயிருந்தப்பா. லாயரா? லாயர்லாம் ஒண்ணும் வேண்டா. அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் நடந்ததெல்லாம் சொன்னேன், அப்பா அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவனை கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்கிறேன் சொல்லிருக்காங்கப்பா. வலிக்குதாப்பா? இல்லடா இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. உங்களை எங்க இழந்துருவேணும்னு பயமா போச்சுப்பா. ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் அப்பாதான் வந்துட்டேன்ல. அழாது அழாது அழாது. சரிடா, அப்பாவுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, நான் கிளம்புறேன். நைட் வர்றதுக்கு லேட் ஆகும், பாத்துருந்துக்கிறியா? அப்பா. என்னப்பா? என் ஃப்ரெண்டு சுகுணாவோட அப்பா அம்மா ஊர்ல கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம். சரி, இன்னைக்கு ராத்திரி என்ன அவ கூட தங்க சொல்லி கேட்டாப்பா. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு தங்கிட்டு காலைல வரட்டுமாப்பா? சரியா, போயிட்டு வா. போயிட்டு பத்திரமா இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க. வரட்டுமா? அழகுக்கும் இளமைக்கும் தான் இங்க வேல்யூ. உன் உடம்பே உன் அப்ப மூலமா வந்ததுதான். அவனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 3 மணிக்கு வந்துரு, நம்ம கொஞ்சம் வெளியில போனோம். காவலன் ஆப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆப். நிறைய இடங்கள்ல குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காவலன் ஆப் உபயோகமா இருக்கும். இன்டர்நெட்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் காமத்துக்கு நேரம் காலம்னு இல்லாம போச்சு. எல்லாமே கையிலேயே இருக்கு. இல்லனா 2 வயசு குழந்தைய எவனாவது ரேப் பண்ணுவானா? உங்களை தவறா பயன்படுத்தி அதை வச்சு யாராவது மிரட்டினா நீங்க பயப்படாதீங்க. தவறான எண்ணத்தோட யாராவது உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள ஆதாரத்தோட பிடிக்கணும். அவங்க அந்த மாதிரி பேசுறத ரெக்கார்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாவது ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ எல்லா ஸ்மார்ட் போன்லயும் அந்த வசதி இருக்கே. மீட்டுனு ஆதாரம் இல்லாம கொடுக்கற கம்ப்ளைண்ட் உங்களுக்கே எதிரா போகும். எந்த விஷயமா இருந்தாலும் ஆதாரம் முக்கியம். IPC 376 பாலியல் வன்கொடுமைக்கான தண்டனை. இந்த சட்டப்பிரிவின் மூலமா நாங்க ஆக்ஷன் எடுப்போம். என் நம்பர் எடுத்துக்கோங்க, 9444-21-326. இந்த நம்பருக்கு எப்ப வேணாலும் கூப்பிடலாம். இந்த யாழினி பெண்களோட பாதுகாப்புக்காக தான் இருக்கா. வெல்கம் பாரதி, கமான். குட், சொன்ன சொல்ல காப்பாத்திட்ட. ஹாய் பார்ட்னர். செபாஸ்டியன், இவரு ராஜசேகரன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்ன பாரதி உம்முனுக்குற? கொஞ்சம் சிரிமா. என்ன ஷாக் ஆயிட்டியா? இன்னொரு விஐபியும் வராரு. வரராஜம்மா, இவர் சுவாமிஜி, ஸ்ரீ பிரேம நித்திய சங்கரானந்த சுவாமிகள். பாரதி ரதி போல பவ்யமா இருக்க. பாரதி, நாங்க 3 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் தெரியுமா உனக்கு? நாங்க 3 பேரும் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஃப்ளைட்ல போவோம், பேங்காக்ல மீட் பண்ணிப்போம், ஒரே ஃப்ளைட்ல வருவோம். இப்படி ஒரு 2-3 கோஇன்சிடென்ஸ் நடந்ததுல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எங்க 3 பேர் டேஸ்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். வெல் செட் சுவாமிஜி. என்னடா சேரா, அதனால எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம்? நம்ம ஊர்லயே நிறைய இருக்க, அதான் யோசிச்சு பார்த்தோம். சோ நாங்க ஆர்கானிக்கு மாறிட்டோம். ஆமா, தயங்குற போ, போ உள்ள போ. திஸ் இஸ் அவர் கெஸ்ட் ஹவுஸ். பாரதி, மேல பாத்ரூம் இருக்கு, ஃபாரின் சோப் இருக்கு, ஷாம்பு இருக்கு, குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சீக்கிரம் வா, குருஜி ரெடியா இருக்காரு. சுவாமிஜி ஆசிரமத்துக்கு வர பொண்ணுங்களுக்கு வலவிரிப்பாரு. சுவாமிஜி, இவ்வளவு நேரம் மேல என்ன பண்ணிட்டு இருக்கா?
ஃப்ரெஷ் இல்ல, தயாராகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள அவரோட குளியல் காட்சி பார்த்துடலாமா? பார்த்துடலாம், பார்த்துடலாம். சாமிஜி, அவ கையில ஏதோ வச்சிட்டு இருக்க சாமிஜி. ரொம்ப புத்திசாலி பொண்ணுப்பா, நம்ம எல்லாரையும் மாட்டி விடுறதுக்காக ஹிடன் கேமராவோட வந்திருக்கா. பிளடி இடியட், பாரு. சொல்லுங்க. போன் லைன் கிடைக்கலையா சார்? ஏமா, போன் செயின்ல கேமரா வச்ச நீ, நாங்க பாத்ரூம்ல கேமரா வைப்போம்னு யோசிக்கல சார்? ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். நீ ஒத்துக்கிட்டு தானே வந்த? அதுக்குள்ள எதுக்கு இந்த லேடி ஜேம்ஸ் பாண்ட் வேலைலாம் சார்? தெரியாம பண்ணிட்டேன் சார். எடு, என்ட்ரி, என்ட்ரி, என்ட்ரி. உன்ன பொண்ணு தூக்கல தொங்க விடுறேன். விடாதீங்க, உயிரோட குளித்திரு வேண்டி. என்னடி விளையாடுறியா? ஹிட்டன் கேமரா வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் போட்டு கொடுத்துருவியா? நான் யாரு தெரியுமா? என் பவர் என்ன தெரியுமா? முழுங்க சாமி, அவளை ஜல சமாதி. செபாஸ்டின், என்னை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அவன் கண்ட்ரோல்ல இருந்த ஒரு கல்லற தோட்டத்துல அன்னைக்கு இறந்து போன பீட்டர் பெர்னாண்டஸோட சவப்பட்டி கீழே புதைச்சிட்டான். அது தெரியாம எங்க அப்பா 2 மாசமா ஸ்டேஷனா அலைஞ்சிட்டு இருந்தாரு. உங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நீங்க கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் நான் என்ன வெளிப்படுத்தினேன். ஆதாரத்தோட வந்தா ஆக்ஷன்ல போகணும்னு சொன்ன வார்த்தையை நம்பிதான் நான் ஹிட்டன் கேமராவோட போனேன். அதை கண்டுபிடிச்சு அவனுங்க என்ன கொண்டுட்டானுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ என் சாவுக்கு காரணமாயிட்ட. அதான் உன்ன ஒரு மீடியமா பயன்படுத்தி அவனுங்களை பழி வாங்கிட்டேன். அந்த சாமியாரையும் பழி வாங்கிட்டேனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அந்த சாமியார் மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், அவனை அரெஸ்ட் பண்றேன். அவங்க 3 பேரும் உன்னை பலவந்தமா கொன்னதை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துறேன். முடியாதுக்கா, சாமியார் செத்து வேலை தெரிஞ்சவன், உன் மூலமா நான் கொள்றேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். என்ன மாதிரி மெசேஜ் அனுப்பி உன்னை கொல்ல பார்த்தா? நாளை கழிச்சு அம்மாவாசை, அதுக்குள்ள அவனை நான் பழி வாங்கணும். நான் போலீஸ், சட்டத்துக்கு புறம்பா செய்ய விட மாட்டேன். அவ சாவு ஏன் கையில, அதுவும் ஊ மூலமா தான் நான் அவனை கொள்ளுவேன். இல்ல வேணும். யானை, என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது ஒரு கேஸ் விஷயத்த போன்ல பேசிட்டு இருந்தேன், உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி, நீங்க போய் படுங்க. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. வேற வர ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான்.
One more thing, we'll discuss the remaining matter in the next meeting, okay? You can disperse now. Okay, sir. Veliye yaaru nirupanga, adu solren. Yes, sir. Madam, sir ungala vara sonnar. Perumal sir, polam. Sir. Mama yani okkar. Parvala sir. No formalism, okkar. Okkaram madam. Thank you, sir. என்ன மாச்சி? சோ அந்த ராஜசேகரன் செபாஸ்டியன் சுவாமிஜி இவங்க மூணு பேரும் ஒரு பொண்ண ரேப் அட்டெம்ப்ட் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க சோ. மர்டர்? விட்னஸ் இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? சம்பந்தப்பட்ட பொண்ணே என்கிட்ட வந்து சொல்லுச்சு சார். என்னமா சொல்ற? அந்த பொண்ணு செத்து போச்சுங்கற அதுவே வந்து சொல்லுச்சுங்கற? ஆமா சார். செத்து போன பொண்ணே என்கிட்ட சொல்லுச்சு சார். என்ன? பேய் கிட்ட ஃபிளாஷ்பேக் கேட்டறீங்களா? பேயோ இல்லன்னு ப்ரூவ் பண்ணவனே. இப்போ நீயே பேய் பிசாசுங்கற? இல்ல சார். சார் நான் கூட இது முதல்ல நம்பல சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என் பையனை வரவழைச்சி என் கூட பேச வச்சார் சார் அந்த பெரிய சாமியார். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இறந்தவங்க யாரனோ சொல்லுங்க. அவரை வரவழைச்சி நேர பேச வைக்கிறோம். யோ நான் ஏதோ பேச்சு கேட்டா பேய் வரவழைக்கிறேங்கற? நீங்க ரெண்டு பேரும் கிரீன் ஹில்ஸ் போயிட்டு வந்ததுல இருந்து பேய் எரிஞ்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல சார் உண்மையிலேயே புரிஞ்சிக்கீங்க. பேயெல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த பேய் கம்ப்ளைண்ட் விட்டுட்டு உண்மையிலேயே அந்த சுவாமிஜி இந்த பொண்ணோட மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காரான்னு செக் பண்ணுங்க. பெரிய இடம், ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. போங்க, ஆதாரத்தோட வாங்க. பாரதி மர்டர்ல கண்டிப்பா சாமியார் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்காது. சோ வேற யாராவது அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. ஓகே, எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். முடியான்னு சொல்லிட்டாரு. உங்க குருஜியை பார்க்கணும், போய் சொல்லுங்க. சாமி, இன்ஸ்பெக்டர் யாழ்னி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லு. வா பாரதி. நான் பாரதி இல்ல, யாழினி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உள்ள பாரதி, வெளியே யாழினி. என்ன பாக்குற? எனக்கு ஞான திருஷ்டியில எல்லாம் தெரியும். சோ நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சிடுச்சு. உண்மைய ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடு. பக்தாஸ்லாம் என்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாங்க. நான் உன்கிட்ட சரண்டர் ஆகணுமா? அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணோட லைஃப்ல விளையாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது நீதான். எல்லாத்தையும் நிரூபிச்சு உன்னை கோர்ட்ல ஒப்படைக்க போறேன். என்ன போலீஸ்காரமா மிரட்டுறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் சாவடிச்சு அந்த பாரதி ஆவியை எப்படி அழிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். செத்து போனவளோட ஆவிக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நீ ஆவி ஆயிடாத. உன் நல்லதுக்கு சொல்றேன். ஹலோ, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. பெரிய இடத்துக்கு ஆதாரம் இல்லாம வராத. சொல்லுங்க பெருமாள் சார். மேடம், சாமியார பத்தி சிட்டில உள்ள எல்லா டேஸ்லயும் விசாரிச்சிட்டேன் மேடம். ஒரு கம்ப்ளைண்ட் கூட பதிவாகல. வெயிட் அண்ட் சீ. ஸ்ரீ பிரேம நித்ய சங்கர் ஆனந்த சுவாமிஜி மீது ஒரு போலீஸ் அதிகாரியே பாலியல் குற்றச்சாட்டு வைத்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவாமிஜியோட ஆசிரமத்துக்கு அவரோட பாதுகாப்பு விஷயமா பேசுறதுக்காக நேரடியா அவரை மீட் பண்ண போனேன். அப்போ அவரு அவரோட உதவியாளர்கள் எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு என்ன ஏற இறங்க பார்த்தாரு. இந்த போலீஸ் ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கேன்னு சொன்னாரு. அவரோட உள்நோக்கம் புரியாம நானும் தேங்க்ஸ்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிட்டேன். அப்படி என்ன மேடம் கேட்டாரு? இந்த ட்ரெஸ் இல்லைன்னா நீ இன்னும் அழகா இருப்பேன்னு சொன்னாரு. நான் அவரை ஊங்கி அரைஞ்சிட்டு வெளியில வந்துட்டேன். இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா மேடம்? பண்ணிருக்கேன். இதே மாதிரி சுவாமிஜியால பாதிக்கப்பட்டவங்க ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்போம். பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் தைரியமா முன் வரணும். எம்எல்ஏ கம்ப்ளைண்டா? அந்த ஐஜியோட வைஃப்க்கு ஃபோன் போடு. ஓகே சார், நான் கன்வே பண்ணிடுறேன்.
சோ நீ எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த நான் ஏத்துக்கல ஆனா இன்னைக்கு நானே உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டிய போச்சு சோ சார் அது என்ன இருந்தாலும் ஆதாரம் இல்லாம அந்த சுவாமிஜி மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப ரொம்ப தப்பு யாரு என்ன சொல்ல வரேன் டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு ஒன் வீக் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நீ சரியான ஆதாரத்தை சமர்ப்பிப்பிட்டு டியூட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்க சரியா என்னால இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியல சாரி சாரி டிபார்ட்மெண்ட் அவனை ஒன்னும் பண்ணாதுன்னு உன்னையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க போலீஸ்காரி உன்னலமையே இப்படின்னா அப்பாவி பொண்ணுங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருக்கா நாளைக்கு சாயங்காலம் அந்த சாமியாரை கொல்ல போறேன் ரெடியா இருக்கா நீ அந்த ஆளை கொல்லு பழி வாங்க என்ன வேணாலும் பண்ணு ஆனா ஏன் உடம்ப தரமாட்டேன் அக்கா ஏன்க்கா இப்படி அடம் பிடிக்கிற நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன் உடம்ப கொடுக்கா ப்ளீஸ் கா முடியாது முடியாது என்னால முடியாது மேடம் சொல்லுங்க மேடம் என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன் எனக்கு ஒரு என்ன பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்ணுங்க சார் என்ன குழப்பம் சொல்லுங்க மேடம் பாரதியாவி அந்த சாமியார நாளைக்கு ஈவினிங் குள்ள கொல்றேன்னு என்கிட்டயே சவால் விடுது கொல்லட்டும் மேடம் அவனை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே புரியாம பேசாதீங்க பெருமாள் சார் அது என்ன பயன்படுத்தி கொள்ளும் அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அது எப்படியாவது என்ன அன்கான்சியஸ் பண்ணி என் உடம்புக்குள்ள போக பாக்கும் நான் ஒரு ஐடியா சொல்றேன் என்ன நீங்க திட்டக்கூடாது நான் திட்டுற மனநிலையில இல்ல சொல்லுங்க பெருமாள் சார் ஆவிய அடக்கிறது அம்மன் தான் எப்பொழுதும் ஆவிக்கும் அம்மனுக்கும் ஆகாது நீங்க என்ன பண்றீங்க நாளைக்கு அண்ணனும் அண்ணியும் கூட்டிட்டு அங்காளம்ம கோயிலுக்கு போங்க அங்க போய் கையில ஒரு காப்பு கட்டிக்கங்க அதுக்கப்புறம் எந்த கட்ட சக்தியும் உங்ககிட்ட நாடாது என்ன யோசிக்கிறீங்க ஆவி இருக்கிறப்போ அப்ப அம்மனும் இருக்கல்ல நம்பிக்கையோட போங்க தெரியும் இந்த பொருள் எல்லாம் போட்டு எரிச்சா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா சாமி நன்றி சாமி சாமி அவன் எப்படி செத்தான்னு தெரியாம கலங்கி போயிருக்க அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாயிருவேன் சாமி பூஜை பண்ணும்போது குறுக்க பேசக்கூடாது சரிங்க சாமி ஓம் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி தாயே அகிலத்து யாழம் ஈஸ்வரியே உன்னை நம்பி இருக்கிற மக்களை நீதாமா காப்பாத்தணும் ஓம் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி தாயே உன்னை காப்பாத்துவா இந்த காப்பு உன் கையில் இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது தைரியமா இல்லை சிம்மாசனி சம்பூரணி சிருங்கார கலை ரூபிணி ஜெய வீர தீரி நீயே படவேட்டு பத்தி நீ படை வீட்டு மத்தி நீ சர்க்கூண தயாபதி ஆதி விராமிகே நீதி சூழலான மூகாமிகே காலத்தின் பஞ்சத்தை சூழத்தால் நீ நல்லவா
அகாளி நீயே மண்ணாளும் மகாளியே கடுங்கோபக்காரி கதிகா குமாரி பெண்ணுக்கு நீ வேலியே சூலத்தை சுழட்டுற காளி நீயே சூரண பெரட்டுற சுழினியே சூரிய கதிரான மாறினியே சுடலைக்குள் சதிராடும் தேவினியே தீபத்தையே தீ வச்சோம் வெட்டி செய்யும் வெளிச்சத்தை காட்டிடமா அங்காளி தாயே செங்காளி நீயே மண்ணாளும் மகாளியே கடுங்கோபக்காரி கதிகா குமாரி பெண்ணுக்கு நீ வேலியே திரிசூலம் தகதக பரிமேளம் படபடக்க ஐநாகம் உடைப்பிடிக்க அருள் சூலியே தீமைக்கு காரணமா ஒரு பெண் வாழ்ந்தால் ஆணினம் விடுவதில்லை போதைக்கு உபயோகமா ஒரு பொருளாக்கும் பெண் வாழ் எழிவே சதிராடும் தேவியே தீபத்தையே தீவச்சோம் பெண் திசையில் வெளிச்சத்தை காட்டிடமா சிம்ஹாசரி சம்பூரணி சம்ஹாரிணி ஜகதாரிணி அவதாரிணி பவதாரிணி ஓங்காரிணி தாக்ஷாயினி உங்க பொண்ணோட முக்கியமான ஒரு பொருள் இங்க வரல. இல்லையே சாமி, எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டானே சாமி. என் பொருள் அந்த போலீஸ்காரி யாழ்னிக்கிட்ட இருக்கு. போலீஸ்காரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்காளியம்மன் கோயில் இருக்கா, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த போலீஸ்காரி அங்காளியம்மா கோயில் இருக்கா, போய் தூக்கிட்டு வாங்கடா. யாழ்னி வந்துட்டா, போலாமா? ஆனா போலாமா, பேக் கொடுமா. சொல்லுங்க பெருமாள் சார். அந்த சாமியார் மேல மதுரை தல்ல குளம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பதிவா இருக்கு. அப்படியா? அவங்க யாரு என்னன்னு விசாரிங்க. அந்த கம்ப்ளைண்ட் வச்சே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுக்க. இல்ல, என் போலீஸ் புத்தி என்ன தடுக்குது?
சட்டப்படி அந்த சாமியார அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளற. ஐயோ புரியாம பேசாதக்கா, அவ உன்னையும் கொன்னுடுவாக்கா. உணவு வரைய ஆரம்பிச்சாரு. காப்புதான் அந்த பொருளா? தயவு செஞ்சு உன் கையில இருக்க காப்ப கழட்டிடுக்கா. இந்த ஒரு தடவை மட்டும் உடம்புக்குள்ள போந்துக்கிறேன். பிளீஸ் கா, புரிஞ்சுக்கோக்கா. முட்டாள், இந்த காப்புல நான் கேட்டது அந்த பொண்ணு கையில் இருக்கிற மோதிரம். மோதிரம் என்ன சத்தம்? போய் பாருங்க. போயிடுற.
உனக்கு அப்பதாங்கா என்னால காப்பாத்த முடியல. நீ என்னக்கா பண்ண போற? Let's rock it, baby. Yo, yo, let's do this, baby. Nothing to fear, nothing to lose. It is my destiny to be a queen, not babe. Rock it, baby, baby, baby.